அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2 3/5 மற்றும் T3 1/5 எனில் பொது விகிதம், காமன் ரேஷியோ கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ பெருக்கு தொடரில் காமன் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, T2 by T1 is equal to T3 by T2. ஸோ அந்த T3 by T2 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ T3 தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குது, 1/5 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் 3/5, ஓகேவா? ஸோ 1/5 இந்த 3/5 மேலே கொண்டு போனோம்னா அப்படியே தலைகீழாக மாறும். ஸோ 5/3, இந்த 5 கேன்சல், ஸோ ரிமைனிங் 1/3. ஸோ இதுதான் காமன் ரேஷியோ 1/3, ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 171. A1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ A1 is equal to -1. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, A2 மற்றும் A3 காண்க, ஓகேங்களா? ஸோ அப்போது AN வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, AN is equal to AN-1 divided by N+2. அப்போது A2 அப்படின்னா A2-1 divided by 2+2. அப்போ A2-1னா A1, 2+2 4, A1 வேல்யூ -1 -1/4. அப்போது A2 வேல்யூ -1/4 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ -1/4னா ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கலாம், அல்லது சியாக இருக்கலாம், டியாக இருக்கலாம். அடுத்து A3 கண்டுபிடிக்கணும். A3 அப்படின்னு பார்க்கும்போது AN-1, ஸோ 3-1 டிவைடட் பை 3+2. அப்போது A2/5, 3+2 5. A2 வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், -1/4 டிவைடட் பை 5. 5னா 5/1, அதை ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணோம்னா -1/4 × 1/5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மைனஸ், இங்கே மட்டும்தான் மைனஸ் இருக்குது, சரியா? ஸோ 1 4 5 ஆர் 20. ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ -1/4, -1/20. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 0.35 bar என்ற எண்ணை பின்னமாக எழுதுக, ஓகேங்களா? என்ற எண்ணை பின்னமாக எழுதுக, அதான் க்வெஸ்சன், ஓகேங்களா? ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். X = 0.35355. இந்த பார்னால் என்னென்னாக்க எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் எக்ஸ். அதே வந்து 100x எடுத்துக்கிறேன். 100x 100 மல்டிப்புள் பண்ணும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஸோ 35.353535 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 100x ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா 99x. இங்கே 0.35 கழிக்கும்போது 35. இந்த 3.3535 இந்த 3535 அப்படியே கேன்சல் ஆகிடும், ஓகேவா? ஸோ 99x = 35. அப்போது x = 35/99. இங்கே வந்து 100x அதுக்கப்புறம் இதை கழிக்கணும், நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன், அதனால் வந்து கண்டிப்பாக 99 தான் வரும், -99 போடாதீங்க. ஸோ x = 35/99, ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கும் 300க்கும் இடையே வந்து வகுப்படக்கூடிய எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு 6 8 9, இதுக்கு வந்து பொது வகுதி கண்டுபிடிச்சிங்கன்னா 1 வரும், ஓகேங்களா? காமன் டிவைசர் வந்து பார்த்தோம்னா 1. ஸோ இதுதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தோம்னா, பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு காண்க, எல்சிஎம், ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொது மடங்கு, ஓகேங்களா? அதாவது 3 of A-1, 2 of A-1 the whole square, A² - 1, இதோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். 3க்கும் 2க்கும் வந்து எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வந்துடும், ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சியோ இல்லை டியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் A-1 A-1 whole square இருக்குது, அப்போது கண்டிப்பாக A-1 whole square. எல்சிஎம்னா பவர் வந்து அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னங்க தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது A² - 1. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா A² - 1² எழுதலாம். ஸோ A+1 × A-1 ஆல்ரெடி
ஏ மைனஸ் ஒன் ஒரு டேர்ம் எழுதியாச்சு, அதாவது ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம், அப்போ ஏ மைனஸ் ஒன் வராது. ஸோ வேறு என்ன புதியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் ஒன், ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த க்யூப் ரூட். ஓகேங்களா, முப்படி மூலம் காண்க. இது தமிழில் படித்தா நிறைய பேருக்கு சிலருக்கு கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். முப்படி மூலம்னா ஒன்றும் இல்லை, க்யூபிக் ரூட்டு. ஓகேங்களா, சிம்பிள் தான். 161/64 இதை எப்படி எழுதலாம், பகுதி வந்து 64. ஸோ ஓர் 64 64 64 ப்ளஸ் 61 இதை வந்து கூட்டுறோம். கூட்டணும்னா என்ன வரும், 125/64 வருமா. 125க்கு க்யூபிக் ரூட் எடுத்தோம்னா 5, 64க்கு 4. ஸோ 5/4, ஆப்ஷன் சி சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 200வது கொஸ்டின் வந்து போட்டுறோம். 200 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த வலைபரப்பு ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா 6a² = 384. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. 6a² மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 6a². ஓகேங்களா, அப்போது a² = 384/6. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64 அப்படின்னு வரும். ஸோ a² = 64னா a = 8. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து பாருங்கள், சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்னு பார்க்கும்போது 3 பவர், அதாவது 3³ ஹோல் பவர் -2. ஓகேங்களா, இது இமேஜ் கரெக்டாக இல்லை, கொஞ்சம் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 3³ஹோல் பவர் -2 இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது a^n ஹோல் பவர் m இருந்தால் a^mn அப்படின்னு மல்டிபிள் பண்ணி எழுதலாம். அது ஃபார்முலா ரூல் இருக்குது. ஸோ அப்போது 3^-6னு வரும், இன்ட்டு 2² ஹோல் பவர் -3 இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2^-6, ஓகேவா, டிவிடன் பை இங்கே 2^4 ஹோல் பவர் -2 இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 2 = 8 -8 இன்ட்டு 3^-4 இன்ட்டு இந்த பாருங்கள் 4^-2 இருக்கா, இதை என்ன பண்ணுறோன்னா 2² ஹோல் பவர் -2 எழுதலாம். ஓகேங்களா, அந்த 4 வந்து என்ன பண்ணுறோன்னா 2² எழுதிக்கிறேன். இந்த 4 2² எழுதி, ஏன்னா 2 மடங்காக வர மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2 2 - 4 வருமா, அப்போ 2^-4. ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் மேலே கொண்டு போகலாம். 3^-6 இன்ட்டு இந்த 3யும் 3யும் ஒன்றா எழுதிக்கிறேன். இந்த 3^-4 மேலே கொண்டு போனீங்கன்னா 3^+4 மாறிடும். ஓகேவா, இப்போது 2^-6 இருக்குது. 2^-6 இன்ட்டு இந்த 2^-8 மேலே கொண்டு போனோன்னா 2^+8 மாறிடும். அதே போல் 2^-4 கொண்டு போனோன்னா 2^+4 மாறிடும். இப்போது 3^-6 ப்ளஸ் 4 போச்சுன்னா 3^-2. ஓகேங்களா, ஸோ 2^8 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 12-6 + 6. ஓகேங்களா, 12 6 போச்சுன்னா 6 + 6 மாறிடும். ஸோ இதை எப்படி எழுதலாம், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2^6 / 3² இந்த 3^-2 வந்து கீழே பகுதிக்கு கொண்டு வந்தோம்னா +2 மாறிடும், மேலே கொண்டு போனால் மைனஸாக மாறும், அதுதான் ரூலு. அப்போது 2^6 வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 64. 2^5 வந்து 32, 2^6 வந்து 64, 3² 9. ஓகேங்களா, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 64/9. ஓகேங்களா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, ஸோ இங்கே பாருங்கள், அது என்ன கொஞ்சம் ரெக்கார்டுக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ 64/9 இதை வந்து கலப்பு பின்னமாக எழுதணும்னா 7 1/9 7 1/9 தான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா, 9 7 63 63 + 1 64. ஓகேவா, ஸோ இது வந்து 64/9 தான் கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆன்சர்.